கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கட்டும் வீடு என்ற தலைப்பிலே இன்றைய நாட்களிலே வேத வசனத்து மூலியமாகவும் பார்க்க போகிறோம். ஒரு முதலாளி இருந்தான். அந்த முதலாளிக்கு உண்மையான ஒரு வேலைக்காரனும் இருந்தான். அந்த வேலைக்காரன் அநேக ஆண்டுகளாக முதலாளி சொல்லும் அனைத்து வேலைகளையும் உடனுக்குடன் செய்து முடிப்பான். அந்த முதலாளிக்கு அந்த வேலைக்காரன் மேல் ஒரு அன்பு. அவன் செய்கிற எல்லா காரியமும் செய்கிற அப்படின்னாலே அந்த வேலைக்காரனை நல்ல முறையில் கவனித்து கொண்டான். ஒரு முறை அவன் தனது மகனை பார்ப்பதற்காக வெளிநாடு செல்ல ஆயத்தமானான். அந்த நாட்களிலே தன் வேலைக்காரனை அழைத்து, இந்த சொத்துகள் முழுவதும் நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார். அந்த முதலாளிக்கு அநேக தோட்டங்கள் உண்டு, அநேக வீடுகள், அநேக வயல்கள் இருந்தன. எல்லா வேலைகளிலும் அந்த வேலைக்காரன் உண்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆகையினாலே தோட்டத்திலே ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். உடனே அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த தோட்டத்திலே ஒரு வீடு கட்ட வேண்டும், அந்த வீட்டுக்குரிய பொறுப்புகளை நீயே பார்த்துக்கொள் என்று சொன்னார். உடனே ஒரு இன்ஜினியரை வரவழைத்தார்கள். அந்த முதலாளி விரும்பியபடி ஒரு வீடை கட்டுவதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்பதை குறித்து அந்த இந்திரிடத்தில் கேட்டார்கள். கேட்கிற பொழுது அந்த வீட்டின் அளவின்படி 25 லட்சம் செலவாகும் என்று இன்ஜினியர் சொன்னார். உடனே, சரி, நான் வருவதற்குள்ளாக இந்த வீட்டை கட்டி முடியுங்கள் என்று சொல்லி அந்த இந்திரிடத்தில் பேசி முடித்துவிட்டு அந்த வேலைக்காரனிடத்திலே 25 லட்சத்தை கொடுத்து, ஊருக்கு சென்று வர 1 வருடம் ஆகும், நான் வருவதற்குள்ளாக இந்த வீட்டை நல்லபடியாக கட்டி முடித்துவை, நான் வந்து அந்த வீட்டை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த வேலைக்காரனிடத்திலே 25 லட்சத்தை கொடுத்து அந்த முதலாளி வெளிநாடுக்கு தன் மகன் வீட்டிற்கு சென்றார். சிறிது நாட்கள் கழித்து அந்த இன்ஜினியரை வரவழைத்தான். நான் உனக்கு 15 லட்சம் கொடுக்கிறேன், இந்த வீட்டை எனக்கு கட்டி கொடு என்று சொன்னார். உடனே அந்த இன்ஜினியர், இந்த வீடை கட்டுவதற்கு 25 லட்சம் செலவு செய்தால்தான் அந்த வீடு உறுதியாக இருக்கும் என்று அந்த வேலைக்காரனிடத்தில் சொல்லுகிற பொழுது, நீ 15 லட்சத்திற்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தால் நான் இந்த வேலையை உன்னிடத்தில் கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் அந்த வேலையை மற்றொரு இடத்துல மாற்றி விடுவேன் என்று அந்த இன்ஜினியரிடம் சொல்லுகிற பொழுது அந்த இன்ஜினியர் வேறு வழி இல்லாமல் 15 லட்சத்திற்கு ஒத்துக்கொண்டார். ஆனாலும் இன்ஜினியர் சொன்னார், இந்த வீடு மணல், சிமெண்டு, கம்பிகள்லாம் சாதாரணமானதை தான் எங்களால் செய்ய முடியும், சாதாரணமான பொருட்களினால்தான் இந்த வீடுகளை கட்ட முடியும் என்று அந்த வேலைக்காரன் சொல்லுகிற பொழுது, எனக்கு தெரியாது, 15 லட்சத்தை கொண்டு இந்த வீடு எனக்கு கட்டி முடித்து கொடுக்க வேண்டும் என்று அந்த இன்ஜினியரிடம் சொன்னார். உடனே அந்த இன்ஜினியர் அதை ஒத்துக்கொண்டு வீட்டை கட்டினார்கள். வீடு முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டது. வெளியில் நல்ல சிமெண்ட் பூசி, நல்ல பெயிண்டிங் செய்து, பார்ப்பதற்கு நல்ல அலங்காரமாக அழகாக அந்த வீடை கட்டி முடித்தார்கள். 1 ஆண்டு காலம் கழித்து அந்த முதலாளி மறுபடியும் தனது இடத்திற்கு வந்தார். வருகிற பொழுது அந்த வீட்டை சுற்றி பார்த்தார். அந்த வீடு நல்லா அழகாக இருக்கிறது என்று சொல்லி தன் வேலைக்காரனிடத்தில் குறிப்பிட்டு, வீடை நல்ல முறையில் கட்டியிருக்கிறாய், ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறிது நேரம் கழித்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த வீடு யாருக்கு தெரியுமா என்று கேட்டார். ஐயா, அந்த வீடு யாருக்கு நீங்கள் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த முதலாளி, நீ எனக்கு அநேக ஆண்டு காலமாக என்னுடைய வீட்டிலே உண்மையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறாய், ஆகையினாலே இந்த வீட்டை உனக்கு நான் பரிசாக தருகிறேன் என்று சொல்லி அந்த வேலைக்காரனம் சாவியை கொடுத்தார். அந்த வேலைக்காரன் சாவியை வாங்கி கொண்டான். வாங்கி கொண்ட பிறகு முதலாளி அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு அந்த வேலைக்காரன் தனக்குள்ளே புலம்ப ஆரம்பித்தான். ஐயோ, அந்த வீடு எனக்கு கொடுப்பதாக இருந்தால் அந்த 10 லட்சத்தை அதிகமாக போட்டு என்னுடைய பணங்களும் செலவு பண்ணி அந்த வீட்டை நன்றாக கட்டியிருப்பேனே, இந்த வீடு எனக்கு கொடுப்பதாக தெரியாதே என்று சொல்லி தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தான். அவன் எப்படி அந்த வீட்டிலே நிம்மதியாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்பொழுது நம் வேத வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 7:24-27 வசனம் 24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வசனம் 25, பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால்
அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. வசனம் 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். வசனம் 27. பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 6:7 வசனம். மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கேட்ட வசனத்தின்படி கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு காற்று அடித்து பெரு வெள்ளம் வந்தாலும் அந்த வீடு இடிந்து போகாதபடி உறுதியாக இருந்தது. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு காற்று அடித்து வெள்ளம் மோதுகிற நேரங்களிலே அந்த வீடு முழுவதும் இடிந்து விழுந்தது. நாம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறோமா, மணலில் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நீங்களும் நானும் நல்ல முறையில் இந்த பூமியில் வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக் கொள்வதற்காக உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களை நம்பி உண்மையாக அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நம்ம வேலை செய்கிற இடங்களிலே உண்மையாக இருக்கிறோமா, நம்முடைய குடும்பங்களிலே உண்மையாக இருக்கிறோமா, மற்றவர்களுக்கு நாம் நன்மையான காரியங்களை செய்கிறோமா, தீமையான காரியங்களை செய்கிறோமா? வேத வசனம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த வசனத்தின்படி கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக புத்தியுள்ள மனிதனாக இருக்கிறோமா, அல்லது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கர்த்தாமே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.